தமிழ் கல்வி நிலை இரண்டாம் மாணவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சின்ன வயதில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை நாடகமாக தொகுத்து வழங்குகிறோம். 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவருக்கு ஒரு சகோதரரும் மூன்று சகோதரரும் உண்டு. அவர் தந்தையும் தாயும் மிகுந்த சிரமத்துடன் குடும்பத்தின் அனைத்து வந்தனர். ஒரு நாள் ஜோரா இங்கே வா, சாப்பாடு தயார், எல்லாருக்கும் சாப்பிட எண்ணெய் போடு. அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, எல்லாரும் வாங்க. நீ செய்தித்தாளை சரியாக எல்லோரும் படிக்கிறாயா? நம்ம காலமை பத்தி உனக்கு தெரியாதா? தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்திருந்து குளித்து விட்டு கணக்கு பாடமும் குரான் பாடமும் படிக்கிறான். பின் 6 மணிக்கு ராமேஸ்வரம் ராயோம் நிலையத்தில் இருந்து செய்தித்தாள்களை எடுத்து வந்து ஒரு நாள் கூட தவறாமல் எல்லோர் வீட்டிலும் கொடுக்கிறான். சரியான நேரத்தில் பள்ளியிலும் இருப்பான். கலாம், இன்று மாலை ராமனுடன் எங்கு சென்றாய்? என் உயிர் நண்பன் ராமனுடன் கோயிலில் விளையாட சென்றேன். அம்மா உனக்கு சாப்பிட எதுவுமே இல்லையே. பரவாயில்ல கண்ணா, அப்பா எப்படி இந்த கறிக்கின ரொட்டியை சாப்பிட்டுட்டாங்க? எல்லாரும் தோண்டிய பெண், என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய ரொட்டி மிகவும் கருகிவிட்டது. எனக்கு கருகின போன ரொட்டி தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு மீதி ரொட்டி இருந்ததா? எனக்கு நிறைய ரொட்டிகள் இருந்தன. உங்களுக்கு நிஜமாகவே கிடைக்கிற ரொட்டி தான் பிடிக்குமா? மகனே, உன் அம்மா மிகவும் கடினமாக உழைத்து நமக்கு உணவு செய்கிறாள். நிறைய நாட்கள் அவள்தான் உணவையும் நமக்கு அளிக்கிறாள். அப்படி இருக்கும் போது நான் அவள் மனது நோக்கும்படி ரொட்டி நன்றாக இல்லை என்று கூறியிருந்தால் என் வார்த்தைகளால் அவளை சுட்டு இருப்பேன். அதை உண்பதினால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் சுட்டும் வார்த்தைகளால் அவள் மனம் கருகிவிடும். கலாம், திருவள்ளுவர் சொன்னதை நினைவில் வை. தீயினால் சுட்டு பொன் உள்ளாரும் ஆளாதே, நாவினால் சுட்டுவடு. கலாம் ஐயா அவர்கள் தந்தையிடம் நல்ல பண்புகளை கற்றார். தாயிடம் தன்னலமற்ற அன்பு கருணையை கற்றார். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும்
அயராது உழைத்தே சிகரத்தை தொட்டார். குழந்தைகளே, நீங்களும் தாய் தந்தை உழைப்பை மதித்து நடக்க வேண்டும். கலாம் ஐயாவை போல் உழைத்த சிகரத்தை அடைய வேண்டும். மிக்க நன்றி.